Hello everyone, welcoming you all to Ariyalam accounts. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா கன்சைன்மெண்டோட ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலுமே இந்த மெத்தடில் தான் நம்ம போடுவோம். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், எப்படி ஒரு ஐடியா வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம்ல, ஸோ அந்த ஐடியா நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது டெபிட் சைடில் என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம், பர்ச்சேஸ் பண்ணது போடுவோம், எக்ஸ்பென்சஸ் ஐ மீன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் நடந்ததுன்னா அதெல்லாமே இன்கர் பண்ணதெல்லாம் அங்கே போடுவோம் டெபிட் சைடில். ஸோ நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் என்ன பண்ணுவோம், சேல்ஸ் போடுவோம். ஸோ சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு எவ்வளோ லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பண்ணுவோமா, சேல்ஸ்லேருந்து இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு பர்ச்சேஸ் எல்லாமே டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர என்ன வரும், க்ராஸ் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்லேயும் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இல்லஸ்ட்ரேஷன் 3 இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஏ சென்ஸ் கூட்ஸ் வர்த் ஆஃப் 50,000 to B for sales. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே யார் கன்சைனார், ஏ வந்து கன்சைனார், அவர் வந்து கூச்சா அனுப்புறாரு 50,000 அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா கன்சைன் நீ. ஓகேங்களா? ஸோ அப்போ பி வந்து கூச்சா வாங்குறாரு சேல்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவருக்கு எவ்வளோ கமிஷன் தரப்போகிறாங்க, பிக்கு எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா 5% கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன கமிஷன் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ இது ஆர்டினரி கமிஷன். ஓகேங்களா? ஸோ ஹி இன்கர்ஸ் 1,500 ஃபார் ஃப்ரைட் and 500 for insurance and the goods are sold at 60,000 அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ யார் இன்கர் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இது ஏ தான் இன்கர் பண்றாங்க, ஐ மீன் கன்சைனர் இன்கர் பண்றாங்க. எவ்வளவு எவ்வளவு இன்கர் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 5,500 ஃபார் ஃப்ரைட்டுக்கு இன்கர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்க்கு இன்கர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் டெபிட் சைடில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் அந்த 50,000 வர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து நமக்கு அது ஓப்பனிங் ஸ்டாக் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதை டூ கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்ஸ் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த 50,000 டெபிட் சைடில். அது கீழே வந்து ஃப்ரைட்டும் இன்சூரன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் வந்து 60,000 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது சேல்ஸ் மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதை நம்ம கிரெடிட் சைடில் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 போடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கன்சைனி இன்கர்ஸ் 500 அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஸோ கன்சைனி இன்கர் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சேல் ப்ராசஸ்க்கு வந்து எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அப்போ இதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, இவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணி காட்ட போகிறோம். இவ்வளோ காஸ்ட் இருக்குப்பா, இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, இவ்வளோ இன்கம் இருக்குது. ஸோ அப்போ இதில் மைனஸ் பண்ணி காமிச்சா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஐடியாவே. ஓகேங்களா? ஸோ அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 500. ஸோ அப்போ அதையுமே வந்து அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அண்ட் 500 ஃபார் ரெண்ட். ஸோ அப்போ இதுவுமே யார் கொடுத்துருக்காங்கன்னா கன்சைனி வந்து கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதையுமே நம்ம ஆட் பண்ணி போட்டுக்க போகிறோம். ஸோ அப்போ பியோட எக்ஸ்பென்சஸுமே பண்ணிக்கிறோம். அது வந்து தனியாக பியோட எக்ஸ்பென்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணி பண்ணிக்கலாம், பட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவுமே இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதுவுமே போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பி சென்ஸ் அ டிராஃப்ட் ஆஃப்டர் டிடெக்டிங் இஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கமிஷன். இப்போ ஒரு பேசிக்கான ஐடியா யோசிச்சு பாருங்கள். ஏ இருக்காரு, ஏ வந்து யாருன்னா கூட்ஸோட ஓனர். ஓகேவா? கன்சைனார். ஓகே. அவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்ஸை பிக்கு அனுப்புற. ஸோ அப்போ பி பி என்ன பண்ணுறாங்கன்னா அதை விற்று அவங்க கிட்ட தான் அந்த காசு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அதை சேல் பண்ணி அவங்க கிட்ட காசு வருது. அந்த கேஷை தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு கொடுப்பாரு. இவர் வந்து இவரோட கமிஷனையும் இவரோட எக்ஸ்பென்சஸ் மேட் பண்ணார்ல அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு தான் அனுப்புவாரா, இல்லை டைரெக்டாகவே அனுப்பிச்சிடுவாரா? எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 60,000 சேல் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இந்த 60,000 அனுப்பிச்சிடுவாரா, இல்லை அவரோட எக்ஸ்பென்சஸையும் அவரோட கமிஷனையும் அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாரான்னு கேட்டா அவரோட எக்ஸ்பென்சஸையும் கமிஷனையும் எடுத்துக்கிட்டு தான் அனுப்புவாரு. பிகாஸ் யாருமே ஒரு ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா யாருமே வந்து அப்படியே நீங்க கொடுத்துட்டு நீங்க எனக்கு தர வேண்டிய காசு தாங்க தாங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. கரெக்டா? ஸோ அப்ப என்கிட்ட காசு இருக்கா, அதை நான் டிடெக்ட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் நான் உனக்கு தரேன் அப்படின்றது தான் பேசிக்கான கான்செப்டா இருக்கும். ஸோ அப்ப இங்கேயும் அதே தான் நடக்குது. 60,000 சேல்ஸ் ஆகுது, அதுல அவரோட ரெண்ட்டையும் அன்லோடிங் எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணிடுறாரு. 500 500. ஸோ 1,000 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமிஷன் இவருக்கு இருக்கு. ஸோ அப்போ கமிஷன் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ அதையும் மைனஸ் பண்ணிட்டு நீ போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ அப்போ இதோட ப்ராப்ளம் பாருங்கள்.
இந்த புக்ஸ் ஆஃப் ஏ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோமா, பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் 50,000 போட்டிருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேக் பண்ண ஃப்ரைட்டு, ஐ மீன் கன்சைனர் மேக் பண்ண ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ் 1,500, அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 500. ஸோ இதெல்லாம் வந்து கன்சைனர் மேக் பண்ணது, அண்ட் பியோட அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ் 500, அண்ட் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500. ஸோ இப்போ கமிஷன் நம்ம பார்க்கணும், ஓகேவா? சேல்ஸ் இந்த பக்கம் கிரெடிட் சைடில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 போட்டாச்சு. ஸோ இப்போ கமிஷன் எப்படி பார்ப்போம்? இப்போ 60,000 5% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன். ஸோ அப்போ 60,000 5% பார்த்தீங்கன்னா 3,000 உங்களுக்கு வருது. ஸோ அப்போ கமிஷன் 3,000. ஸோ இதெல்லாம் கன்சைனரை பொறுத்தவரை இதுதான் எக்ஸ்பென்சஸ், கரெக்டுங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான எக்ஸ்பென்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் கன்சைன்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ அப்போ 4,000 வந்து நம்மளுக்கு இந்த கன்சைன்மெண்ட்ல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் போட்டாச்சு, இப்போ பி கன்சைனி அக்கௌண்ட் போட போறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ பி கன்சைனி அக்கௌண்ட்ல வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ஏ, ஏ யாரு? கன்சைனர். ஏவோட புக்ல வந்து கன்சைனியோட அக்கௌண்ட் போட போறோம். ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக யார் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் தி ரிசீவர், கரெக்டாக? இங்கே யார் ரிசீவ் பண்ணுவாங்க அந்த 60,000 சேல்ஸ் பண்ணும்போது? பி தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பி அக்கௌண்ட், பி கன்சைனி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு டூ எதுக்கு அகேன்ஸ்டாக ரிசீவ் பண்ணுறாங்க? சேல்ஸுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ கன்சைன்மெண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஸோ அப்போ இது லெஜராக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? பி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஐ மீன் பி கன்சைனிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ டூ சேல்ஸ் நீங்கள் வந்து டெபிட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நடக்குது, ஓகேங்களா? பேசிக்கான ஐடியா இதுதான். ஸோ அப்போ இது ரொம்பவே ஈஸி. இவ்வளோ வந்து நீங்கள் கன்சைனாருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ கன்சைன்மெண்ட் சேல் வந்து 60,000 உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 60,000 இதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் மேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ் 500, அண்ட் ரெண்ட் ஒரு 500 மேக் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கமிஷன் வந்து ஒரு 3,000 வந்து உங்களுக்கு போகுது. ஸோ அப்போது 60,000 500 அண்ட் 3,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸாக நீங்கள் இதை வந்து பேங்க்குக்கு கொடுக்கணும், ஓகே? பேங்க்குக்கு யார் கொடுக்கணும்? கன்சைனி வந்து கன்சைனாருக்கு கொடுக்கணும், ஓகே? ஸோ அப்போ இந்த 56,000 வந்து கன்சைனி வந்து கன்சைனாருக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே அதுதான் கான்செப்டாக இருக்க போது. இந்த ஸோ அப்போ இந்த 56,000 வந்து கன்சைனாருக்கு போகும். ஸோ அப்போ கன்சைனார் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட எக்ஸ்பென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல லாஸ்ட்டாக. ஸோ அதுதான், ஓகேங்களா? அவரோட ப்ராஃபிட் வந்து 4,000 அப்படின்ற மாதிரி போட்டுடுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் கன்சைனி அக்கௌண்ட். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் பேசிக்கான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இதில் ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்வான்ஸுமே நீங்கள் வந்து பி கன்சைனி அக்கௌண்ட் போடுறோம்ல. ஸோ அப்போ அங்கே வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணி காமிச்சிக்கணும். இப்போ நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதும் அதே கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ கிட்ட வந்து ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா 50,000 கூட்ஸ் வேர்த் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்போ பி என்ன பண்ணுறா, அதை எடுத்துகிட்டு கூட போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க. ஸோ அப்போ பி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10,000 20,000 வந்து இருந்தாங்க, இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு அதை விற்று ஐ மீன் அதை சேல் பண்ணி கேஷ் உங்களுக்கு தரும்போது நீங்கள் என்னோட அட்வான்ஸை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வந்து டீலிங்கில் இவர் வந்து ஒரு 20,000 கொடுத்து வைப்பார், ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பி என்ன பண்ணுவார், அதை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 60,000 எடுத்துகிட்டு வராரு. ஸோ இப்போ இந்த 60,000 என்ன பண்ணுவார், அவருக்கு கமிஷன் இருந்தால் கமிஷன் அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவரோட இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ஏதாச்சும் பண்ணியிருந்தாருன்னா அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் இருக்கும்ல அந்த 20,000 கொடுத்துருப்பார்ல. ஸோ அப்போ அந்த அட்வான்ஸையுமே ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸு தான் கன்சைனாருக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ இவ்வளோ தான் பேசிக்கான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இப்போ இதோட உங்களுக்கு கன்சைன்மெண்ட் முடிஞ்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டாபிக் எடுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டெலகிராம் சேனலில் வந்து நம்மளோட குரூப் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அங்கேயும் உங்கள் டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கீப் ஸ்டடிங், ஆல் தி பெஸ்ட்.